அரங்கரும் அடியேனும் ஓம் அகத்திஷாய நம அரங்கமுருகா. நினது திருவடி சரணம். திருக்குறள் அரண். முனைமுகத்து மாற்றல்லர் சாய வினைமுகத்து வீரெய்தி மாண்டது அரண். எதிரிகளை அழிப்பதற்கு வீரர்களையும் ஆயுதங்களையும் படைகளையும் கொண்டு எதிர்க்க வேண்டிய அரண் பெற்று இருப்பதும் அரணின் வலிமை பகைவனின் உறுதியை நிலைகுலைய செய்வதாக அமைவது நல்ல அரண் ஆகும். குருவின் மெய் உணர்வுகளை பெற ஒருவன் தனது தகுதியை உயர்த்தி கொள்ளுதல் வேண்டும் என்ற ஆறுமுக பெருமானே. மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சக்தியில் இருந்துதான் பல சக்திகள் உருவாக முடியும். அத்தகைய பரபிரம்ம ஆதி சிவசக்தி தான் முருகப்பெருமான். முருகனின் சக்தி வாய்ந்த சக்தியிலிருந்து தோன்றியவர்கள்தான் 9 கோடி சக்தியான சித்தரிஷி கணங்கள். அகத்தியரிலிருந்து அரங்கன் வரை இவர்களது மெய்யுணர்வுகளை நாம் பெறுவது எப்படி என சிந்திக்க வேண்டும். அவர்களது அருள் மட்டுமே இதற்கு சாத்தியம். அருளாற்றல் வாய்ந்த இவர்களின் உணர்வுகளை சாதாரண மனிதர்களால் பெற முடியுமா எனில் முடியும் என்பதே மகான்களின் வாக்கு. இந்த கர்ம பூமியில் சாதாரண மனிதராக தோன்றிதான் மகான்களாக உயர்ந்து உள்ளார்கள். குருவின் மெய் உணர்வுகளை கவருவதற்கு சக்தி வாய்ந்த காந்த சக்தி போன்று தர்ம சக்தியும் சத்திய சக்தியும் தேவைப்படுகிறது நமக்கு. இதற்கான தகுதி பெற்று இருப்பின் அதற்கு உண்டான ஆற்றல் இருந்தால்தான் அவர்களின் மெய் உணர்வுகளை நாம் பெற முடியும். பெற்றாலும் அத்தகைய ஆற்றலை சேமித்து வைக்கும் கலன்களை போன்ற வலிமையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் முதலில் தேவை மெய்ஞான குரு. அவரால் மட்டுமே இத்தகைய அற்புதத்தை அருள் உணர்வை பெற அவரது துணை மிகவும் அவசியம். முருகப்பெருமானின் அருள் உணர்வுகளை நமது மனதில் ஆழமாக பதிவு செய்வதற்காகவே இத்தகைய வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றார் நமது குருநாதர். குருநாதா, உமது உயர்ந்த மெய்ஞான உணர்வுகளை அவற்றின் சக்திகளை நாங்களும் பெற வேண்டும். அருள் புரியுங்கள் எம் தாயே, எம் தந்தையே, எம் குருவே, எம் தெய்வமே. 15 சித்தர்கள் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.